விரைவுச் செய்திகள். சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவரது முகாம் இல்லத்தில் இன்று நேரில் சந்தித்தார். காவல்துறை இயக்குநராக சங்கர் ஜிவால் பதவி உயர்வு பெற்றதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக செண்பகராமன் புதூர் பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மாநில அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், செந்தில் பாலாஜி மற்றும் மனோ தங்கராஜ் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது சேதமடைந்த நெற்பயிர்களை விவசாயிகள் அமைச்சர்களிடம் காண்பித்தனர். அவற்றை பார்வையிட்ட அமைச்சர்கள் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் மற்றும் உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் 133வது பிறந்த நாளையொட்டி நாமக்கல்லில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கவிஞரின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார், நாமக்கல் கவிஞரின் கொள்ளுப்பேத்தி சத்யகிரி மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பலரும் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர்கள் பலரும் நாமக்கல் கவிஞரின் பாடல்களை பாடி அவருக்கு புகழ் சேர்த்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப வளர்ச்சித் திட்டங்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்றார். புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, துணை சுகாதார நிலையங்கள் ஆகியவை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் புதிதாக கட்டப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். நாகப்பட்டினம், திண்டுக்கல், அரியலூர் மற்றும் விருதுநகர் ஆகிய 4 மருத்துவக் கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையை 150ஆக உயர்த்த மருத்துவ கவுன்சிலுக்கு பரிந்துரை செய்யப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அருகே ஒடுக்கம் பகுதியில் 327 கோடி ரூபாய் செலவிலான புதிய மருத்துவக் கல்லூரியின் கட்டிட நிறைவு பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், தற்போது விருதுநகர் உள்ளிட்ட 4 மருத்துவக் கல்லூரிகளிலும் 100 மாணவர்கள் சேர்க்க அனுமதி கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டார். துபாய் மற்றும் ஷார்ஜாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2.67 கிலோ எடை கொண்ட தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் 1.40 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோக மின்னணு பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். இவற்றை கடத்தி வந்த 2 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 6 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பாணையில் அக்டோபர் 25ஆம் தேதிக்குள் தகுதித் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. தகுதித் தேர்வுக்கான கட்டணத்தை அக்டோபர் 26ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணி வரை செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.